எந்த காலத்துல பாம்பு டான்ஸ் ஆடுச்சு நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏமாமா பாம்பு டான்ஸ் ஆகி பாத்துருக்கீங்களா? முதல்ல பாம்புக்கு காதே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிறேன். பாம்புக்கு காது கிடையாது, மகுடி வாசிக்கிற அந்த அசைவுலதே எங்கிட்ட எங்கிட்ட ஆடுமா தவிர எந்த காலத்துல பாம்பு கலரை குடிச்சிச்சு? கலர் குடிக்கிறது மயத்தை புடுங்குது, அதெல்லாம் கிடையாது. முட்டையை குடிக்க, முட்டையை மயத்தை குடிக்க. பாம்புக்கு வந்து நாக்கு ரெண்டு நாக்கா, ஒரு ரெண்டு நாக்கா இருக்க, எப்படி முட்டையை குடிக்க? பூச்சி வட்டதையும் திங்க. என்ன பரவாயில்ல, அருமையான ஆட்டம், கைதட்டி ரசித்தீங்க. அந்த மாதிரி நான் குடத்துல எல்லாம் பல்லால தூக்க முடியாது, நான் உண்மையை ஒத்துக்கிடுவேன். ஏன்னா முந்தானது அவன் வண்டியில கீழே விழுந்து செட்டு பல் மாட்டியிருக்கேன். அப்புறம் நான் தோற குடத்தை வச்சு தூக்கணும்னா செட்டு பல் கீழே வந்துடும், அதை காரணம் சிரிச்ச பழப்பா போயிடும். இருக்கணும், பரவாயில்ல, நல்லாவே ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆனா இதுவே மந்தி ஒரு மணிக்கு மேலே ஆகி போச்சு, காலாம காரில் கேட்டுருக்காங்க. இன்னொரு மேடம் அமையட்டும், கண்டிப்பான முறையில் இதை காரில் சிறப்பாக செய்வோம் காரணத்தினால. ஆமா, அதனால மாமா எப்படி காதல் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆமா வர மாட்டோம், கலர் குடிச்சிருக்கு, சோறு திங்காம அதுதான் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் சாப்பிடலாம், ரெண்டு கலர் குடிச்சிருப்பேன். எக்கிட்டு கிடந்த சத்தம் வருது. இருக்கணும், பரவாயில்ல, நல்லாவே யாருங்க நல்லா பாடுறீங்க. நீ மூடு பாம்பத, என்ன தப்போதுமா? பரவாயில்ல, ஏன்னா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் கண்டிப்பா. இந்த கைதட்டுக்கு பாருங்க, நாளைக்கு போற ஊர்ல சொல்லுவேன், ஆப்பன் நாட் போனேன், பொம்பளை ஊரா நல்லா கைதட்டினாங்க. இன்னும் இந்த ஒரு பேருமே எனக்கு போதுங்களாத்தா? இல்ல என்ன, இந்த பப்பன் கடை பண்ணணுமா? உனக்கு கலர் வேணுமா? உடச்சு வச்சிருக்கேன். பப்பன் கண்ணு என்ன எதுவும் பண்ணட்டுமா? போதுமா? என்ன போய் சொல்றீங்க? சிரிச்சான ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? முக்காடு எடுங்கத்தா, என்ன பணி அப்படி அவளுக்குது, சிரிச்சுக்குங்க. கறி குழம்பே அதான் திண்டையில, ரெண்டு சிக்கன் திண்டையில சொல்றதா? அப்போ உங்களுக்கு சொல்றேன், நடிகருக்கு ஒரு புடி அரிசி போட்டா போதும். ஆமா, அண்ணன் மேல எல்லா பேரும் சண்டை கட்டி ஏறிட்டோம். நான்லாம் மணப்பாறையில இருந்து வரவே காலையில இம்பிட்டு சோறு தின்னுட்டு படுக்கிறவ, சாயந்தரம் ஊர்ல வந்து தான் சாப்பிடுவேன். நீங்க பாட்டுல ஹோட்டல்ல சொல்லிடுறீங்க, ரெண்டு இட்லிக்கு மேல திங்க முடியல, இப்படி வந்து வங்குலைய ஆடிட்டு போக முடியுமா? இந்தமாதிரி நாடகக்காரங்களுக்கு ஊர்ல இருந்தே சாப்பாடு போடணும், எனக்கு அடுத்த வருஷம் வாய்ப்பு இல்லாட்டி நான் வர்றேன் ஊர், இந்த ஊர் நடத்துக்கு வந்தாங்கன்னா கேட்பேன், ஆப்பன் ஊர் போனீங்களே சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பேன். தயவு செஞ்சு உங்க காலை தொட்டு கேட்கறதா, இந்தமாரி நடிகருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு பழகிக்கங்க. ஒரு ரசம் ஒரு ஊருக்கா போதும். கறி குழம்பே, என்ன மறுபடியும் கறி குழம்பு? ஏன் மல்லிகை பூவே மாமமயம் பிடிக்கலையா? சொல்லு சொல்லு வந்த வர வழி இல்லையா? வந்து நில்லு மறு கொழுந்தே, மறு கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாமமயம் பிடிக்கலையா? சொல்லு சொல்லு மையம்
இல்லையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்திரு,
சென்றையா நகைச்சுவை நடிகர் அண்ணன் போதகுரு அவர்களுக்கு உலாக்க அப்படி சார்பாக பொன்னாடு ஒட்டி கௌரவிக்கப்படுகின்றது.
பொன்னாடிபுரத்தி கௌரவப்படுத்திய ஆப்பனூர் கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும், உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலெக்டர் சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பரிணா குதிரை, குதிரை என்று சொல்ல வந்த சரி, அதான் 100 குதிரைப்படை வீரர்கள், அதான் 100 பரிவாரம், 64 படை வீரர்களும் மன செம்பதி கம்பளம் சில்லுவாரு கொள்ளவாறு வேற்றுவாரு தோற்கவாறு கம்பிழியவாறு காப்பிழியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாடவாறு. ரெண்டு கவட்டவாறு இருக்கா? கவட்டவாரா? வெற்றிக்காரர் உங்களுக்கு என்ன வேணும்? கவட்டவாறு தான். அவன் கேட்குற வாறு தானே? ஆமாம் ஆமாம். பங்காளி உங்களுக்கு உள்ளுவாரு. ஏப்பா ஒட்டுக்கு தாருமுகா ஏழை போடணும் குழந்தை. உனக்கு என்ன வேணும்? பேரணும் ஒத்தக்குத்து ஆறுமுகம்மா. என்ன பெரிய உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்படுது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராஷ்டிர இருவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை அழைத்து வந்தார். உடனே இருவருக்கும் இந்த கிழவி சென்னையில் திருமணத்தை வைத்து வல்லநாட்டுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண நினைப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து வந்துவிட்டோம். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடமிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி. எத்தனை பண்ணி? 150 பண்ணி இருக்கு. இப்போ எதுக்குயா குட்டி வரத்து கூட போறேன்? யார் கூட போறிய? உங்க மூணு வேட்டி நம்பி விடுவேன். சரி. ஆனா இந்த தாளம் போடுற பிள்ளை ஆறுமுக சண்டால அந்த தாளம் மட்டும் நம்பி விட மாட்டேன். தண்ணி அடிக்க காசு ஒன்று ஒன்று உச்சி விடுவேன் அந்த அளவு. யோசனை பண்ணி அப்படி தப்பிச்சிருந்தவர் மகராசிடம் என்ன கேட்டார்? தனது மகள் சிவசுப்பிரமணியன் கல்யாண கருவிழாக்காக நெல் கேட்டார். அதற்கு மகராசிடம் விட்டார் மந்திரரே, ஏற்கனவே வெள்ளையத்தோனுக்கும் வெள்ளையமலை கிடந்த திருமணத்தின் போது அதன் நெல்லும் பண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியன் சொந்தமான 136 படி நெற்கள் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெற்கள்கள் கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுத்தாவிட்டால் திரும்பார்கள் என்று பெரிய மகராசி அறிவித்தார். அதற்கு இளையமராசி நிறுவித்தார், போய் வட்டிக்கு நெருக்கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதார் பிறகு தெரிவித்ததாக மந்திரியார் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படை வீரர்களும் கசனப்பட்டார் சென்றும் வட்டிக்கு நெருக்கி கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராசி இருவரையும் தாறுமாறாக நிலைப்படுத்தி பேசினார்கள். தமிழ் அகராதியில வெண்ணின் மறுபயிர் என்ன? சொல்ல வந்த பங்காளி நீங்களும் போய் அடிச்சீங்க. நான் தான் அடிச்சே. அடிய பத்தி கேட்டு பாரு. பொண்ணுமணி பப்புனு காரேன். பொண்ணு வேலை பொண்ணு வேலை பொண்ணு வேலையா? ஆமா. சரி, நேத்தான்
சங்கத்தை சனிங்களை விட்டு குமிரி எடுத்திருக்கேன். ஓல்டு மங்கு சேர்க்குதேன் விட்டு அடிக்க ஆரம்பிச்சுன்னா சும்மா விழுக்கு விழுக்குல விட்டு அடிக்கிறது. ஏய் வழுக்கும்ல வழுக்குச்சு, நான் என்னத்துக்கு நான் சும்மா நான் இழுச்சா வைனா என்னத்துக்கு தாளம் போற ஆறுமுகத்தை பின்னாடி கூப்பிட்டு எதுக்கு செங்கப்படி வச்சிருக்காப்புல என் கம்பளத்து நீட்டா ஆறுமுகம் என் கம்பளை தடவை. சரி செங்கப்படிய என் கம்பளத்து நீட்டா ஆறுமுகம் என் கம்பளை தடவை. சண்டால நேரத்தில் ஒரு மூணு அவுன்ஸ் கூடி இருச்சு மூக்கு பிடி தடவுற அப்படியா, போக போக மிளகு பிடி தடவை தடவிடாரு. இது நமக்கு தேவையில்லாத விஷயம், அதனால கிரியேட் நாக்கி எதிர்பார்த்து பிறகு மகர சபை சந்திப்போம். அதற்கு முன்பதாக தெய்வீக திருமகன் தேவர் பாடலை படிவிட்டு பின்பு கிரியேட் நாக்கி எதிர்பார்ப்போம். ஒரே ஒரே ஏமிரா, இது உனக்கு நான் இது உனக்கு நல்லா இருக்காடா? இன்னைக்கு வரும்போது நேரம் சரியில்லை, ஜாதகத்துல பாண்டியல ஒருத்தன் சொன்னியா, இன்னைக்கு உன் ஜாதகத்துல கொலை விழுகும்பா கோளாறு இருந்துக்கப்பான்னு சொன்னியா. ஒரே நெல்லு வாங்க போனோம், விவரத்தை கேட்டோம். பேசினாங்க பாருங்களே செத்து போல உயிரும் போல மூணு பேரும் கண்ணை மூடுனவங்க துறக்கலடா, கண்ணை மூடுனவங்க துறக்கலையா? போட கால கொடுமைக்கு புள்ள பத்து கரெக்டா வண்டியின் பேர் வச்சவனே மூணு பேருமே செத்தும் போகலடா, பருப்பு வேகலையடா, ஆமா கண்ணவும் மூடலடா, மூணு பேருமே சிவலோக பதவி அடைஞ்சவனாகடா. அட மாமியா மசித புடிங்க மண் வீடு கட்டினவனே, மூணு பேரும் செத்தும் போகல கண்ணை மூடல சாகவும் இல்ல, மூணு பேரும் சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கடா. சிவலோக பதவி அடைஞ்சவனாங்க, ஆமா போட கொழுந்திய மசித புடிங்க கோமணம் கட்டி போட்டவனே. அத்தனை மசிலா இருக்கு அவளுக்கு, மூணு பேருமே செத்து போகலடா, போகல உயிரும் போகலடா, போகல கண்ணவும் மூடலடா, மூடல படுத்தவும் எந்திரிக்க முடியலடா. ரொம்ப வழக்கம்ல, என்ன இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், மூணு பேத்து கொண்டு விட்டான், 136 பட்டி நக்கலி வழியா இருந்து ஓட்டப்படாத இறக்கி வச்சிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்தோம் இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்காங்க. என்ன வரும் தெரியவில்லை, தெரியல. அழைத்து கேட்டால் உள்ளது உள்ளபடி செப்பணும், ஆமா நான் பாதி செப்புறேன், நீ பாதி செப்பு, அதான நான் செப்புறேன் பாதி, நான் பாதி செப்புறேன், மேல இருக்கிறது நான் செப்புறேன், கீழே இருக்கிறது ஆல் ரவுண்ட் காரன் செப்புயா. யாரோ செப்பிட்டு போற மாதிரி குதிரடா மகராஜ் எது பாப்போம்டா, எது பாப்போம் கட்டமராஜ.
வருக வருக முள்ளப்பட்டி முத்தம்மன் நாயக்கரவர்களே, கோடங்கி நாயக்கரவர்களே, வருக வருக நலமாக இருக்கிறார்களா நம்ம மக்கள் எல்லாம்? சக்கரை வரலாலும் காளியம்மன் அருளாலும் அரியணை சேர்வு திருமையினாலும் அனைவரும் நல்ல சுகத்தோடு இருக்கிற மகாராஜா. ஆஹா, எனது தாய் மாமனார் அவர்கள் கம்பள வீரர்கள் என்னுடன் என் படையில் இருப்பதால் என்றும் செல்வத்துக்கு என்றும் என்ன குறையும் வராது. தாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த குறையும் நேராது மகாராஜா. அப்படி கூறுங்கள் மாமா அவர்களே. மருமகனே, ஆஹா, எங்க பலத்தை பாத்தீங்களா? எனது தாய் அருமுகத்தம்மாள் சின்ன சிறு குழந்தையில் என்னை தங்களிடம் கொடுத்து தாளாட்டி சீராட்டி வளர்க்க சொல்லி, அதாவது மிகச்சிறந்த வீரர்கள் அல்லவா எங்களிடம் நீங்கள் வளர்ந்தால்தான் வீரத்தோடும் விவேகத்தோடும் வளர்வீர்கள். எண்ணத்தில் கொடுத்தது உண்மைதான். ஆம், என்னதான் இருந்தாலும் தாயை பிரிஞ்ச ஏக்க ஆறுக்கு இருக்கத்தான செய்யும். ஆம், தாயை பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த நேரமும் வீர் வீர்னு அழுவீங்க. எப்படி ஐயா? மாமா எந்த தருணத்திலையும் பூதி வாய கிடைக்க மாட்டாரு. குபீர் குபீர் அழுவீங்க. குபீர் குபீர் மருமக அழுகிறாரே. சரி, மருமகன் அழுகியன்னு போட்டுமே என்ன செய்வா? என்ன செய்வீர்கள்? உங்களை ஏன் மாமியாரிடம் கொடுத்தேன்? மாமா அவர்களே, நான் சின்ன சிறு குழந்தை. கம்பள வீரர்களே, நான் சின்ன சிறு குழந்தை. என் தாயார் அரமனைக்கு அரசனாக்க வேண்டும் என்ற காரணத்தால் எனது தாயார் அவர்கள் அண்ணனிடம் கொடுத்தால்தான் தனது மகன் வீரத்தோடும் விவேகத்தோடும் வளர்வான் என்ற நம்பிக்கையில் தான் தங்களிடம் கொடுத்தார். அப்படித்தானே? அப்புறம் எனக்கு மாமியார் ஏன் பால் கொடுத்தாங்க? கூறுங்கள். குடிக்கல குடிச்சேங்கிறது எனக்கு அப்படியா? பச்சளம் குழந்தைகள் எனக்கு எப்படி தெரியும்? தங்கள் தெரிவிப்பதால் தான் தெரியும். ஏன், எப்படி கூறுங்கள். ஏன் ஐயா? எல்லா பேருமே அதுதான் ஐயா. ஏன் ஐயா? நாட்டுப்புற பாணியில் பேசுகிறீர்கள். நாங்க வளர்த்த
கோழி குஞ்சுங்க. அப்படி குருங்கள். அப்ப நாங்க கோழி குஞ்சை காட்டுவோமா? நீங்க என்ன செஞ்சீங்க? அறியா அறியா போறோம்ல. ஆமா, பச்சள குழந்தை. விவரம் தெரியாது. விவரம் தெரியாது. அப்ப குஞ்சை காட்டணும்னு குஞ்சை கழுத்தை பிடிப்பீங்க. அந்த குஞ்சு குஞ்சை கழுத்தை நீங்க வளர்த்த குஞ்சு பிடி குஞ்சியா மாறுமா? என்னைக்கு நீங்க முள்ளுப்பட்டி முத்தப்பனகிற 300 பேருக்கு பட தலைவர் நீங்க வளர்த்த குஞ்சு. ஆமா, பாதரவள்ளி உங்க பாதரவள்ளி பேராண்டிக்கு சேவல் வளர்த்து கொடுக்கறது ஒரு நாட்டில் எல்லாருக்கும் சேவல் கட்டுக்கு கத்தி கட்டுவாங்க. உங்க பேரன் சேவலுக்கு என்ன கட்டுவீங்க? அப்படி வளர்க்குற குஞ்சு எப்படியா அப்படி குஞ்சியா போக? நாங்க வேற குஞ்சை தான் காட்டினா. எந்த குஞ்சு? பேரன் சேவல் தனியா இருக்கு, நாங்க தனியா அரண்மனையில் வளர்த்துட்டு வரோம்ல. சரி, அந்த குஞ்சத்தை நாங்க காட்டினா. சரி, என்ன செய்யணும்? நீங்க பிடிச்சபடி அப்படி பிடிச்சிருக்கீங்க, கழுத்துபடியா பிடிச்சீங்கன்னா அது என்ன தரையை தான். நீங்க எப்படி சொல்லி கொடுத்துருப்பீங்களோ அப்படித்தானே குழந்தை இல்லை நான் பிடிச்சிருக்கேன். நீங்க மாமா முதல்ல பிடிச்சு சொல்லி கொடுத்துருந்தீங்களா தானே நான் ரெண்டாவது பிடிச்சிருக்கேன். நீங்க முதல்ல பிடிச்சு சொல்லி கேட்டுதான். பரந்த நமது பாரத தேசத்தில் பாண்டிய நாட்டில் ஒரு பகுதியான தட்சணா பூமியைச் சேர்ந்த பாஞ்சாலம் குறிச்சி வாழ் தமிழ் பெருங்குடி மக்களே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலனும் நாலு நிலங்களை கொண்ட வெங்கடம் முதல் குறிஞ்சி வெற்றி வாகை சூடி வீரர்கள் வீட்டி வெற்றி வாகை சூடி வீத்திருக்கின்றோம். எந்த திசையிலோ இருந்து கண்ணாடி சீப்பு வைக்க வந்த காட்டு மிராண்டி கூட்டங்கள் நமது பொன்னான தாயகத்தில் நுழைந்ததும் இல்லாமல் கள்ளத்தனமாக குள்ளப்புறத்தில் நுழைந்து விட்டார்கள். எத்தனையோ முறை சமாதானம் கூறினேன், அதற்கு அவன் இசைந்தான் இல்லை. கெட்டமதி கொண்ட எட்டப்பன் கவனத்தான் அருங்குளம் சுப்பலாபுரம் இரண்டையும் தானமாக கொடுத்தோம். பிழைக்க வழி இல்லை என்றால் பிச்சை கேள் என்றேன். மதி கட்ட மடையன் கேட்டானா யாருன்னு கேட்கிறான். வரி அஞ்சுமா? கரச கொட்டாரம் சென்று ஒண்ணுக்காவது ஒன்னே கால் வட்டிக்காவது நெல் வாங்கி வர நெல் வாங்க சென்றவர்கள் நெல் வாங்கி வந்து விட்டீர்களா? எப்படி பேசுகிறீர்கள்? என்ன வாங்கி வந்து விட்டீர்களா? மாமா அவர்களை கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று சொல்லி தங்களிடம் அனுப்பியிருந்தேன். வாங்கி வந்து விட்டீர்களா? தாங்கள் தெரிவித்த வண்ணம் ஆயிரம் கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து எட்டாவது மேய்ந்து கொண்டிருந்த 800 பொன்னமாட்டியும் மந்திரியார் பார்த்து சொன்னாருங்க. சரி, அப்பதான் மந்திரியார் பார்த்து நாங்க கேட்டோம், ஏயா நம்மளுக்கு எட்டாவது எட்டப்பனுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு, எட்டப்பனுக்கு இருந்தவங்க மாட்டுகளை ஓட்டு சொல்லுங்களே என்னையா காரணம்னு கேட்டோம்ங்க. மீண்டும் பகை வந்துருமேனு சொன்னா அதற்கு அருண்மணி மந்திரியார் தெரிவித்தார், கமலக்காரர்களே நெற்களின தலையில சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொய் மாட்டுதான் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. ஆகா, படித்தவர் அல்லவா? ஆமாங்க. ஒரு வெட்டு வெட்டுங்கன்றேன். ஒரு வெட்டு வெட்டா சுக்கா உறிஞ்சு போகும். அப்புறம் நாளைக்கு எனக்கு என்ன கொண்டு போறே? ஏன் பயப்படுற? பயப்பட. நம்ம மகாராஜா. ஆமா, எல்லாரும் முள்ளுப்பட்டி முத்துப்படாக்கிறவர்களே பத்திரி போனோம்ங்க. சரி, பத்திரி போனோம்லடா.
800 மாலை பத்திரி போனா சென்றீர்கள். 800 மா என்ன சொல்ல போறே பத்திரி போனதே டேய் குட்டப்பல 800 மாலை பத்திரி போனவங்க சென்றீர்கள். பத்திரி போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கும்போது ஒத்த மாடு மட்டும் காணாம். ஏனையா? என்னடா ஒத்த மாடு காணாமட்டு நாங்களும் கம்மா கால் வயிறு வளப்பு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். தேடினீங்க அந்த ஒத்த மாடு புழுத்துனுக்கிட்டு இருக்கு. இருக்கு முதல் என்ன நடந்தது பாருங்கள். இருக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும், அதை அவர் தெரிவித்து விட்டார். பிறகு என்ன நடந்தது? பட்டாளிக கல்ல எடுத்து பல்ல உடப்பம்னா ஏனையா எங்கள் சொல்றாங்க வந்தாரு. சரி அப்பறம் மகராசிய கிளம்பிரு ஜிவிராம் வேயில வேயில் வெங்கடத்துல ஆளு புதுல புதுல முராசா ஆயிரம் கம்பளம் சேர்ந்து ஆளு கொரடி அடிச்ச வேளாண்டிய வேளாண்டி செத்து போனாருங்க. ஆமாங்க. ஆக கொலை கருப்பணத்தேவரும் கொலை. பிறகு அதன் பிறகு படகு தளபதியான பாண்டிய தேவர் வந்தாருங்க. ஆஹா, பகதூர் உள்ளத்தேவனின் மைத்துனர் அல்லவா? ஆமாங்க. சரி, ஆறு பேத்தை கட்டி கொடுத்தவர் அவர். ஆம், அக்கா தங்கி ஆறு பேத்தை கட்டி கொடுத்து சொந்த மைத்துனர் அல்லவா? ஆமா. அவர் மூணு சாமியார் வந்தாரு. சரி, கட்சி ஈட்டி ஆறுவா? ஆஹா, நாங்க ரெண்டு பேரும் சாமியார் போவா? அது எப்படி போவீர்கள்? நாங்க அடிக்க அவர் அடிக்க என்ன சாமான் கொண்டு போனிய? கட்சி ஆறுவா கோடாரி. சரி ஆமாங்க. இன்னைக்கு தான் ஜாமே சுருங்கி போச்சு. என்ன நடந்தது? ஆங்கிலேயர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் சமயம்
இப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்து நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அடியா பகை தேடி வந்து விட்டீர்கள் மாமனார் அவர்களே. யாரையா காரணம்? தங்களிடம் என்ன சொல்லி அனுப்பினேன்? கொடுத்தால் பாருங்கள், இல்லையே நீ வந்து விடுங்கள் என்று சொல்லிதான் அனுப்பினேன். ஆம், அரமனையில் அழைத்து உங்களிடம் மந்திரியாரிடம் சொல்லி மாமா அவர்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி மந்திரியாரிடம் தானே சொல்ல முடியும். தாங்கள் மந்திரியாரிடம் அப்படி சொல்லி அழைத்து மந்திரியார் என்ன சொன்னார்? கமலக்காரர்களே வாருங்கள், இது நம்மளை கேட்ட கேள்வி அல்ல, பெரிய மகராசி இளைய மகராசி கேட்ட கேள்வி. அடியுங்கள் குத்து உங்களுடைய ஏறி விட்டவர் அவர் தாங்க. சென்று வாருங்கள், என் தம்பியை எதிர்பார்க்கின்றேன். பகனும் பசும்பணியிலே வீட்டினிலே தேவரண்ணும் திருப்புகளை திருச்சபையில் பாடும் பசும்பொன்னிலே அம்மா பத்தி என்னும் திருப்பிடமே Oh,
இருந்து எனக்கு நல்ல குரலோசை தந்திடணும் அம்மா 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 அம்மா. உன் பாதமதில் என்று ரஜனை வைத்து வணங்கி வருகிறேன் தாயே. எனக்கு நடை தந்த நாயகியே, உயிர் தந்த உத்தமியே, உன்னை தொழுது என் கவிதனை துவங்குகிறேன். உற்றாதுனை நீ இருந்து காத்தருள்வாய் பேரழகே அம்மா. ஆயிரம் கண்ணுடைய அரிய நாச்சு தாய, இந்த அடியனுக்கு அருள வேணும் என்னாலும் மேனிய, அந்த அடியனுக்கு அருள வேணும் என்னாலும் மேனிய. ஆயிரம் கண்ணுடைய அரிய நாச்சு தாய, இந்த அடியனுக்கு என்னாலுமே அருள வேண்டும் நீயே.
சக்கதேவி முன்னோடும் தெய்வம் அரியனாச்சி அம்மா. இந்த நாடகத்தில் ஊமைத்துறையாக நடத்தி கொண்டிருக்கும் குருவிக்கத்தைச் சேர்ந்த மாமா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் ஏபிஆர் அறிவன் விளையாட்டுக் கழக சார்பாகவும் புன்னடை ஒட்டி கௌரவிக்கப்படுகிறது.
என்ன செய்வார் தெரியுமா? தாய்மார்கள் பச்சை மிளகா சாம்பார்ல இருக்கு ரெண்டா கீரி போடுவாங்க பாரு, அந்த மாதிரி ரெண்டா கீரி தான் போட முடியும். நீ மூடு பாம்போத படத்தலைவர்களே, முள்ளுப்பட்டி முத்தப்பா நாய்க்கரே, கோடாஞ்சிப்பட்டி நாய்க்கரே, வருக 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 வருக. கம்பளத்தாரே, நான் சிறுவயதாக இருக்கும் போது எனக்கு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கத்தி சண்டை எல்லாம் கற்றுக் கொடுத்தது தாங்கள் அல்லவா? அப்படி இருந்துட்டாலும் கம்பளத்தார்களே, நீங்கள் இரண்டு பேரும் என்னுடைய தாய் மாமனார்கள் அல்லவா? அதனால எனக்கு எல்லா கதைகளும் சொல்லி கொடுத்திருக்கீர்கள். அதுல ஒண்ணு தவறு இல்லையே? கம்பளத்தார்களே, தங்க தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தச்சனா பூமியில் விளைந்த நெல் தமிழனுக்கு தானே சொந்தம். அதை காக்க அவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கம்பளத்தார்களே, காடு வெட்டி திருத்தி மாடு வெட்டி உழுது பாடுபட்டானா? இல்லை, கொஞ்சம் விளையாடும் நம் கூட பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து மரியாதை செய்தானா? மானம் கட்டவனை யார கேட்கிறான்? வரி வட்டி கிஸ்தி இந்த ஊமத்துறை பாண்டியன் உயிர் இருக்கு மட்டும் அவனுக்கு ஒருபடி மண்ணும் கொடுக்க மாட்டேன் கம்பளத்தார்களே. அது அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை கம்பளத்தார்களே. கம்பளத்தார்களே, ஆயிரம் கம்பளம், நூறு பரிபாரம், 64 படைத்தலைவர்களும் திவான் தானபதி பிள்ளை மகன் கை காதணி விழாவிற்காக நெல் வாங்க சென்றீர்களே, நெல் வாங்கி வந்து விட்டீர்களா? தாங்கள் தெரிவித்த வண்ணம் ஆயிரம் கம்பளம், நூறு பரிவாரம், 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க கரிசல் குடார் சென்ற மகாராஜா. அங்கு முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. ஆமா. இரண்டாம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பன செவர் காவலுங்க. சரிங்க. மூன்றாம் கோட்டை வாசலில் படைக்கு தளபதியான பாண்டிய செவர் காவலுங்க. சரி. போய் வட்டிக்கு நெல் கேட்டமுங்க, கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டோம். கொண்டுகிட்டு வந்துட்டியா? கொண்டுகிட்டு வந்துட்டோம்ங்க. இது அந்த கொண்டுகிட்டு வந்த நெல் யார் இடத்தில் கிடக்கிறது? இல்ல, நாங்க என்னைக்கு சும்மா வந்திருக்கிறோமா? அந்த நெல் கொண்டுகிட்டு வந்த நெல் யார் வீட்டுல கிடக்கு? கல்ல என்ன நடந்தது? கம்பளம் கொடுக்கிறதுக்கு மாட்டு வண்டியிலே
குழந்த குட்டி சைதத்தோட தேவர் மகான் குருபூசைக்கு போவோம் புள்ளே, தேவர் மகான் குருபூசைக்கு போவோம் புள்ளே. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மனைவி மக்களை ஏத்திக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மனைவி மக்களை ஏத்திக்கிட்டு குட்டு வண்டி ஓட்டி போற கண்ணையா கண்ணையா, குட்டு வண்டி ஓட்டி போற கண்ணையா கண்ணையா, ஏன் குடும்பத்தையும் கூட்டி வரேன் இல்லையா இல்லையா, ஏன் குடும்பத்தையும் கூட்டி வரேன் இல்லையா இல்லையா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பழையும் கூட்டிக்கிட்டு காட்சி வழி போற பத்தி இருக்கணுமா பசு பண்ணை பார்த்தேனுமா, பத்தி இருக்கணுமா பசு பண்ணை பார்த்தேனுமா, குட்டு வண்டி ஏறணுமா கண்ணையா கண்ணையா, உங்க குடும்பத்தில எத்தனை பேர் சொல்லையா சொல்லையா, உங்க குடும்பத்தில எத்தனை பேர் சொல்லையா சொல்லையா. மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு பசுமானுக்கு போய்கிட்டு செத்து விளங்குருவா தேவர் மகான் சன்னதியில், செத்து விளங்குருவா தேவர் மகான் சன்னதியில் உத்தமத்தின் ஏத்திக்கடை சொல்லி மக்கள் நெஞ்சில் உதித்தார், தெய்வம்தான் தேவர் பேரை சொல்லி மக்கள் நெஞ்சில் உதித்தார், தன்மான சிங்கம் என்றும் பேரும் வந்தது அது தனக்காக வாழ தெய்வம் அல்லவோ, தேவர் பிறர்க்காக தாயாரின் அரவணைப்போ தெய்வத்துக்கு கிடைக்கவில்லை, தந்தையின் செயல் வளப்போ மகனுக்கு பிடிக்கவில்லை, தான் கொண்டதே கோலமென சென்றது சதுரகிரி, வாழ்ந்து விட்டார் துளசி மணிமால்
மக்கள் நெஞ்சில் உதித்தார். தட்சணையும் தந்திரமும் காண்பதில் ஓம் உயர் குலத் தோட்டம் கண்டவர்க்கு பயபக்தி காட்சி தேவர் நின்றா நடையழகு நின்முடியும் வெந்நீரும் தேவரே இவர்தான் தேவர் என்ற சாட்சி. உங்களை உமத்துறை கும்பிட்டன் உங்களை உமத்து
பைரவி தம்பி தம்பி அஞ்சவே மாட்டேன் நான் உங்கள் தம்பி கொலையும் செய்து கொள்ளையும் அடித்துள்ளார்கள் தம்பி அறிகிறே தம்பி உமத்துறை பாண்டியா அதற்கெல்லாம் காரணம் யார் என்றார் உன்னை கூறுவார்கள் அதை பற்றி அண்ணா தாங்கள் கட்டளை இல்லாமல் நான் ஏதோ ஒரு காரியம் செய்ய மாட்டேன் அண்ணா அறிவேன் தங்கள் அண்ணன் உங்கள் கட்டளையை மீறி ஏதாவது செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா இதற்கெல்லாம் காரணம் திவான் தானாபதி பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் அண்ணா திவான் தானாபதி பிள்ளையை அழைத்து கேட்டால் தெரிந்து விடும் அண்ணா தம்பி உமத்துறை பாண்டியா அண்ணா அப்படித்தான் யோசிக்கின்றேன் ராமநாதபுரம் எழுகுண சிறையில் நமது மந்திரியாரை விட்டுவிட்டு வந்த காரணத்தை வஞ்சகமாக நெஞ்சினி சூழ்ச்சூல் செய்துள்ளவோர் தெரிகிறது தம்பி மந்திரியாரை எதிர்பார்ப்போம் அண்ணா அப்படியாகட்டும் தம்பி தெய்வீக திருமணார் ஊரில் பாடல்கள் பாடிவிட்டு செல்வோம் உச்சி வந்து உச்சி வகுந்தெடுத்து உபகையிலே பொட்டு வச்சு உச்சி வகுந்தெடுத்து உபகையிலே பொட்டு வச்சு பிச்சி புத்தலையில் சுடி பெரியவளை கொண்ட போட்டு செவக்க செவக்க வெத்தல போட்டு எங்கே நீ போறே அதை தெரிஞ்சுக்கிட்டா நில்லு புள்ள கூட நவாரே உச்சி வகுந்தெடுத்து உச்சி வகுந்தெடுத்து உபகையிலே ஒட்டு வச்சு பிச்சி புத்தலையில் சுடி பெரியவளை கொண்ட போட்டு செவக்க செவக்க வெத்தல போட்டு எங்கே நீ போற நல்லவரே உங்ககிட்ட சொல்லாமலே ஒளிச்சு வைப்பே ரகசியத்தை இதயம் பூரா நிறைஞ்சிரு இளைய ராஜாவே நான் என்னைக்கு பிரிய தொடு சுடு ரோஜாவே பத்தா பிரி
சிறந்த முத்து முத்து ராமலிங்கத்துக்கு முத்துலையில் சிறந்த முத்து முத்து ராமலிங்கத்துக்கு அத்தோவர் உப்பதிலே அகண்டதொரு குருபூசையா அயிலங்குடி மயில் வதக செவிவெளி பேச்சு அந்த ஆசையிலே பசுமன் போக பிரயாணம் ஆச்சு அந்த ஆசையிலே பசுமன் போக பிரயாணம் ஆச்சு வணங்கும் தெய்வத்துக்கு நம்ம முக்கூலத்து வாரிசெல்லாம் வணங்கும் தெய்வத்துக்கு தன்னாலம் இல்லாமலே நம்ம நலங்கத்தவரு தன்னாலம் இல்லாமலே நம்ம நலங்கத்தவரு முழுத நிலத்தை எல்லாம் தானமாக தந்தவர் அதர்ம ஜெயராட்சி எழுத்து போராளியானா சிவாறுமுக களடியில் சமாதியானா சிவாறுமுக கரடியில் சம்மாதியானா சொத்து ஜுகம் சொத்து ஜுகம் சொத்து ஜுகம் சக்கவில்லை சொந்தம் பந்தம் கட்டவில்லை சொத்து ஜுகம் சொத்து ஜுகம் சக்கவில்லை சொந்தம் பந்தம் கட்டவில் தாமரை நீ இளைய போ தனித்திருந்தவர் எங்கே நீ போற அவ தெரிஞ்சுக்கிட்டான் இல்ல புள்ளே கூட நமாரே ஐயா ஒட்டு மையா ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒற்றுமையே ஆயிருச்சு ஐயா ஒற்றுமையே ஆயிருச்சு ஐயா ஒற்றுமையே ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு கண்ணான கட்டழகி அப்பா நாட்டு என்னையிலே உங்குமா பொட்டடை
தெய்வத்து மலை தேவர் மலைலாம் பாடல மலை அப்பா ஒன்று பாடி அந்த தெய்வத்து மலை மட்டும் ஒன்று பாடிடுறேன் அதானே அப்பனூர் எல்லைய பாருங்க அப்பனூர் எல்லைய பாருங்க அங்கே இருக்கும் தெய்வத்தை நாடுங்க அப்பனூர் எல்லைய பாருங்க அங்கே இருக்கும் தெய்வத்தை நாடுங்க அப்பையத்தை கேட்க வந்த தாயி அப்பையத்தை கேட்க வந்த தாயி அந்த அத்தாரே அதிக நாச்சி உண்டாயி அந்த அத்தாரே அதிக நாச்சி உண்டாயி அச்சையாளி கேரையே தில்லாயி இங்கே அப்பனூர் அரிய நாச்சிதானா Yeah.